பேருக்கான இடஒதுக்கீடுங்கிறது கிடையாது. அத்தனை பேருக்கும் உண்டு, எல்லாருக்குமே பொருளாதார ரீதியா பின்தங்கன அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனா அதை எதிர்த்து எதுக்காக திமுக வழக்கு தொடுத்தாங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு பொருளாதார ரீதியில நானும் பின்தங்கி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல. ஒரு 10% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னா நம்ம பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு எஸ்சியோ ஒரு எஸ்டியோ ஒரு சிறுபான்மையினரோ அந்த இடஒதுக்கீடுல பயன்பெறும் பொழுது உயர் ஜாதி யாரு? உயர் ஜாதி கிடையாது. பிரிவினர் போயா எனக்கா ஓட்டு போட்டுவா நான் போய் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு.